ஹாய், இன்னைக்கு உங்களுக்கு நான் களி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கப் கேழ்வரகு மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, வடிச்ச சாதம் 3/4 கப், தண்ணி வந்து 3/4 கப். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் சாதம், இந்த சாதம் வந்து ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இது வைக்கணும். அது சாதம் வந்து சும்மா லைட்டா குழஞ்ச மாதிரி வரும். இப்போ சாதம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இங்க பாருங்க, லைட்டா இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி மரக்கரண்டியும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மரக்கரண்டியில பின் பக்கத்தை இப்படி வச்சுட்டு அந்த கேழ்வரகு மாவை போடணும். இத போட்டுட்டு கலக்கலாம் கூடாது. அப்படியே இப்போ நம்ம மூடி வச்சோம்னா அந்த கொதிக்கும் போது நம்ம அந்த மூடும் போது பொங்கி வரும் இல்லைங்களா, அந்த பொங்கறதுலயே அந்த மாவு வந்து வெந்துட்டு இருக்கும். இத வந்து இப்போ ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். இப்போ மூடி வைக்கலாம். மூடி வச்சா அது பொங்கி நல்லா வெந்துட்டு இருக்கும். 10-15 நிமிஷத்துல வெந்துடும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. டயட் இருக்கிறவங்க எல்லாம் இத சாப்பிடலாம். இப்போ இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. இது மாவு வந்து வெந்துட்டு இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இந்த மாதிரி கிண்டி விடுவோம். நல்லா கலக்கணும், அந்த மாவுலாம் தெரியாத மாதிரி. கையில ஆவி அடிக்கும், பார்த்து பண்ணுங்க. இப்ப வந்து இத உருண்டை பண்ண வேண்டியதுதான். இது உருண்டை பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டம், ஒரு பவுல்ல தண்ணியும் வச்சுக்கோங்க. தண்ணி எதுக்காகன்னா அது சுடும், அதனால தண்ணி தொட்டு நீங்க உருண்டை பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த தட்டில் போட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. கை சுடும், கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணீங்கன்னா கை சுடாது. இன்னொரு முறை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டு பண்ணும். சூடா இருக்கும் போதே பண்ணாதான் அது நல்லா உருண்டை வரும். அவ்வளவுதான், இதுதான் களி. இது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கீரை குழம்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம்
கறி குழம்பு, கருவட்டு குழம்பு இதெல்லாம் நல்லா இருக்கும். இது கூட தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு.